நாட்டில் கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டு குணமடைவோர் விகிதம் பதிமூன்று புள்ளி எட்டு ஐந்து சதவீதமாக அதிகரித்துள்ளது என மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது புதுதில்லியில் செய்தியாளரிடம் பேசிய சுகாதாரத்துறை இணைச் செயலாளர் லாவ் அகர்வால் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புதிதாக தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒரு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதாக தெரிவித்தார் நாடு முழுவதும் கொரோனாவால் பதினான்காயிரத்து முன்னூற்று எழுபத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று குணமடைந்துள்ளதாக அவர் கூறினார் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களில் மூன்று புள்ளி மூன்று சதவீதம் பேர் உயிரிழப்பதாக தெரிவித்த அவர் அறுபது முதல் எழுபத்தி ஐந்து வயது வரை உடையவர்களில் முப்பத்தி மூன்று சதவீதம் பேர் உயிரிழப்பதாக அவர் கூறினார் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட எழுபத்தி ஐந்து வயதிற்கும் மேற்பட்டவர்களில் நாற்பத்தி இரண்டு சதவீதம் பேர் உயிரிழப்பதாக அவர் கூறினார் நாடு முழுவதும் இருபத்தி மூன்று மாநிலங்களில் உள்ள நாற்பத்தி ஐந்து மாவட்டங்களில் கடந்த பதினான்கு நாட்களில் புதிதாக எவருக்கும் நோய் தொற்று ஏற்படவில்லை என்றும் அவர் கூறினார் நாடு முழுவதும் பாதிக்கப்பட்டவர்களில் நான்காயிரத்து இருநூற்று தொன்னூற்று ஒரு பேர் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் என்றும் அதன் மூலம் ஒருவருக்கொருவர் நோய் தொற்று ஆளானதாகவும் அவர் கூறினார் புதுவை மாஹே கர்நாடகாவின் குடகு ஆகிய மாவட்டங்களில் மட்டும் கடந்த இருபத்தி எட்டு நாட்களில் ஒரு நபருக்கும் கொரோனா தொற்று கண்டறியப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார்.